பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரிகளில் 154 உதவி பேராசிரியர்கள் பணிக்கு வருவதை தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பச்சையப்பன் அறக்கட்டளை விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பச்சையப்பன் அறக்கட்டளையின் சொந்தமான கல்லூரிகளில் 2013 முதல் 15 ஆண்டுகளில் உதவி பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கல்லூரிகளில் 154 உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அவர்கள் நியமனம் செல்லாது என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணை கொண்ட பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின் பேராசிரியர்கள் பணிக்கு அனுமதிக்கப்படவில்லை எனவும் வருகை பதிவேடு கல்லூரிகளின் முதல்வர்கள் அறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அறக்கட்டளை தரப்பில் பேராசிரியர்கள் எவரும் பணிக்கு வரவில்லை எனவும் அவர்கள் பணிக்கு வருவதை தடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தனி நீதிபதி உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் மேல்முறையீட்டு மனுவுக்கு என்னிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பேராசிரியர்கள் வருவதை தடுக்கவில்லை என்பது குறித்து கல்லூரி முதல்வர்கள் விளக்க அறிக்கையும் கண்காணிப்பு கேமராக்களினுடைய பதிவுகள் இருந்தால் அதனையும் தாக்கல் செய்ய வாய்மொழியாக உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளை ஒத்திவைத்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.